கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. தங்க தமிழ் செல்வன் வந்து குறிப்பா ஆண்டிப்பட்டி தங்க தமிழ் செல்வன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப வந்து பெரியகுளம் போடி அந்த பகுதிக்கான மாவட்ட செயலாளரா நியமிச்சிருக்கிறது. ஓபிஎஸ் வீழ்த்துறதுக்கு தான் அங்க உங்களை வந்து மாவட்ட செயலாளரா போட்டிருக்காங்க. உங்களோட டார்கெட் ஓபிஎஸ் தானா சார்? எல்லாரோட டார்கெட் ஓபிஎஸ் தான். என்னோட டார்கெட் இபிஎஸ் வெர்சஸ் ஸ்டாலின் வந்துருச்சா 2021 தேர்தல்? ஊழலை மட்டுமே மையமா வச்சு நடத்துகிற எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். அதே ராமன் லட்சுமணன் தான் சண்டை பிடிச்சீங்க. எடப்பாடி பழனிசாமியை சிரிச்சா 10,000 ஓ பண்ணி சொன்னாரு. ஊழல் ஆட்சி நடத்துன்னு சொல்லி தெருத்தருவா போய் மீட்டிங் போட்டு பேசினாரு. இவரு வந்து துரோகி ஓ பன்னீர்செல்வம் பேசினாரு. இப்ப எப்படி அப்பெல்லாம் ராமன் லட்சுமணன் இல்லையா? ஒருவேளை பாஜக விருப்பப்படுதோ திமுகவோட கூட்டணி சேர? சார் பாஜக மட்டும் இல்ல சார், எல்லா கட்சியுமே விருப்பப்படுவாங்க சார். திமுக தான் அடுத்து ஜெயிக்க போகுதுன்றது உலகத்துக்கே தெரியுது. திமுகவை பொறுத்தவரையில் திரு ஸ்டாலினுடைய பயணத்துலதான் போக போறீங்க, எல்லாமே உங்க தளபதி தான் சொல்றீங்க. ஆனா திமுக மெல்ல மெல்ல உதயநிதி திமுகவா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, பார்க்கக்கூடியவர்கள் அவர் அப்படி தப்பா எடுக்கல. திரு தங்க தமிழ் செல்வனா இருக்கட்டும், திரு மா சுப்பிரமணியனா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க தொகுதியை சொல்றீங்க. இங்க வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டி போடணும்னு, உதயநிதி ஸ்டாலினுடைய குட் புக்ல நீங்க எல்லாம் இடம்பெறணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து நேர்மையா கேள்விகள் கேட்கணும். எம்பி வசந்தகுமார் செத்து போனாரு, அதுக்கு நாங்க காரணமா? கொரோனா வந்து சமூக பரவலா மாறி நிக்குது, தமிழ்நாட்டவே அழிச்சுக்கிருக்கு, அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொன்னா எங்க மேல நீங்க குற்றச்சாட்டு வச்சா இதுக்கு எப்படி நான் பதில் சொல்றது? அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் தளபதி தான். ஆணித்தரமா சொல்றோம், எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்றாங்க, பொதுமக்களும் சொல்றாங்க. அடுத்த தேர்தல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து நீங்க சீட்டு கேட்க போறீங்களா சார திமுகவில்? நான் எங்கேயுமே சீட்டு கேட்க போறதில்ல. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இன்றைய தேனி வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு தங்க தமிழ் செல்வன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு தங்க தமிழ் செல்வன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். மகிழ்ச்சி சார். வடக்கு மாவட்ட செயலாளர் தேனி மாவட்டத்திற்கு உங்களை நியமிச்சிருக்காங்க. கொள்கை பரப்பு செயலாளராக திமுகவில் இணைந்தவுடன் பொறுப்பு கிடைத்தது, அதற்கு பிறகு இப்ப தேனி வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஐபேக் நிறுவனமே உங்களை இதற்கான இந்த இடத்துக்கு உங்களை வந்து போடணும் அப்படின்ட்டு பரிசீலனை பண்ணதாக எல்லாம் செய்திகள் வருது. எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவா வந்து தலைமையில நிர்வாக வசதிக்காக சில முடிவுகள் எடுப்பாங்க. அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, அதை வந்து வடக்கு மாவட்டத்தில் கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி, தெற்கு மாவட்டத்தில் கம்பம் சட்டமன்ற தொகுதி, ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதி பிரித்து எனக்கு ஒரு பொறுப்பு, அண்ணன் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. தேர்தலில் திட்டமிட்டு கழகப்பணி செய்வதற்காக மட்டும்தான் இந்த பிரிப்பு. கழகப்பணியை திட்டமிட்டு செய்து தேர்தல் நேரத்தில் கடுமையாக உழைத்து தேனி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நிலையை கொடுத்த திமுகவுடைய தலைவர், திமுகவுடைய தலைவர் தளபதிக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிய ஆதம் டிவி மூலமா தெரிவிச்சுக்கிறேன். எஸ், தங்க தமிழ் செல்வன் வந்து குறிப்பா ஆண்டிப்பட்டி தங்க தமிழ் செல்வன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப வந்து பெரியகுளம் போடி அந்த பகுதிக்கான மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்கிறது,
குறிப்பா ஓபிஎஸ்ஐ வீழ்த்துவதற்கு தங்கத்தலும் தமிழ்ச்செல்வனை வந்து போட்டியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, ஓபிஎஸ்ஐ வீழ்த்துறதுக்கு தான் அங்க உங்களை வந்து மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. இல்ல, அறிவிச்ச உடனே ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதுதான் பேசுச்சு, இந்த மாதிரி திரு ஓ பன்னீர் செல்வத்துக்கு எதிர்ப்பா வந்து களமிறக்கி இருக்காங்க என்ற செய்தியை சொன்னாங்க. எங்களுடைய நோக்கம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தேர்தலில் திரு ஓ பன்னீர்செல்வம் நிக்கிறாரா, கம்பத்தில் நிக்கிறாரா, ஆண்டி வெட்டிக்கிறாரான்னு தெரியாது ஃபர்ஸ்ட். இப்ப சிட்டிங் எம்எல்ஏ போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி, அவர் எந்த தொகுதியில வேண்டாம் போட்டி போடட்டும், யார் எங்கே நின்றாலும் அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் அந்த நிலைப்பாட்டை நாங்க இன்னைக்கு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கோம். அந்த வழியில போய் நிச்சயமா நாளிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழக இந்த தேனி மாவட்டத்துல பொதுமக்கள் கழகத்துடைய தொண்டர்கள் மிக உற்சாகமா இருக்காங்க. ஒரு களகட்டி நிக்குது இன்னைக்கு தேர்தல் இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு எழுச்சிக்கு நான் போகும்போது பாக்குறேன், பொதுமக்கள் சிரித்த முகத்தோடு எங்களை பாக்குறாங்க. அடுத்து நீங்கதான் ஜெயிப்பீங்கன்ற ஒரு கருத்தையும் சொல்லும் போது நிச்சயமா நாளிலையும் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களோட டார்கெட் ஓபிஎஸ் தானா சார்? எல்லாரோட டார்கெட் ஓபிஎஸ் தான், என்னோட டார்கெட் ஓபிஎஸ் இல்ல. அவரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறாரு சார். அம்மா இருக்கும் போதும் சரி, அம்மா முன்னாடியும் சரி, இதே அதிமுக பிரியும் போது, இதே அம்மா வந்து போடிநாயக்கனூர்ல சேவர்ல நிக்கும் போது அவருக்கு எதிர்த்து நிர்மலாவை கொண்டு வந்து நிறுத்தி பவரேஜனா போனாரு. அன்னைக்கு அன்னைக்கு அந்த அம்மா தோத்துருந்தா நிச்சயமா அண்ணா திமுக வளர்ந்தே இருக்காது. அதையும் மீறி மீண்டும் இயக்கத்துல சேர்ந்து முதல்வர் துணை முதல்வர் இன்னைக்கு போய் இந்த அம்மா இறந்த பிறகு இந்த கட்சி ஊழல் ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து தெரு தெருவா பேசிட்டு பிஜேபி கிட்ட போய் அடிமையாகி திரு மோடி ஏதோ சொன்னார்ன்னு சொல்லி மீண்டும் வந்து இணைஞ்சு துணை முதல்வர் பொறுப்பை வாங்கி ஹவுசிங் மினிஸ்டர் வாங்குறான்னு சொன்னா அவருடைய சுயநலம் மட்டும்தான் அங்க நிக்குதுன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. பொதுநலத்துல இவர் கட்சிக்கு வரல, சுயநலம், தன் குடும்பம் நல்லா இருக்குன்ற எண்ணத்துலதான் இவர் பதவிகளை பெற்று நல்லா இருக்காரு. தவிர மற்றபடி பதவிகளை வச்சு தேனி மாவட்டத்துக்கோ மக்களுக்கோ எது நன்மை செஞ்சதா தெரியல. திமுகவை பத்தி உங்ககிட்ட நான் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க இன்ன முன்னாடி இருந்த கட்சி அதிமுக, அதிமுகவுல திரு ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்ஏ முதல்வரா அறிவிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இபிஎஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் லீடரா உருவெடுத்துட்டாரா? இபிஎஸ் வெர்சஸ் ஸ்டாலின் வந்துருச்சா 2021 தேர்தல்? இல்ல சார், பொதுவா வந்து இப்ப அம்மா இறந்த பிறகு 3 வருஷமா அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இருந்தாங்கன்னு சொன்னா ஊழல் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. கமிஷன் ப்ராப்பரா போகுது அமைச்சர் எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்குமே. திமுக உடைய தலைவர் அண்ணன் தளபதி இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சதுக்கு ஒரு அழகான ஒரு காரணம் சொன்னார். கொள்ளையடிக்கிறத திட்டம் போட்டு கொள்ளையடிப்போம், முதல் சிஸ்டத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து தான் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க. தேர்தல் காலம் இன்னும் 8 இருக்கு, முடிஞ்ச பிறகு அதுல எத்தனையோ மாற்றங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குள்ள சூழ்நிலை இந்த 8 வர்ற ஊழல பங்கு போட்டுக்கணும், சண்டை சத்தம் இல்லாம இருக்கணும், அதற்காகத்தான் இந்த ஏற்பாடை. தவிர இவர்கள் அறிவித்தாலும் கூட மக்கள்கிட்ட ஒரு சாதாரணமா நான் போய் டீ சாப்பிடுவேன், வாக்கிங் போகும்போது பல மக்களை பார்ப்பேன், காய்கறி கடையில நானே போய் கீரை இதெல்லாம் வாங்குவேன். வாங்கும்போது அறுவச்சு அன்னைக்கு யாருமே பப்ளிக்கோ கட்சிக்காரங்களோ சரி அறிவிச்சிட்டாங்க இது நல்லது நாங்க ஜெயிச்சுருந்து பேசல சார், அந்த டாபிக்கே யாரும் பேசல. அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாட்டுல இன்னைக்கு இந்த அண்ணாதிமுகவுடைய தலைமை இருக்குன்னு சொன்னா இந்த தலைமையே மக்கள் விரும்பல. ஊழலை மட்டுமே மையமா வச்சு நடத்துகிற எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். எத்தனைவங்க பிளான் பண்ணி முதல்வர் வேட்பாளர் வழிகாட்டுதல் குழு போட்டா கூட சண்டை வந்து இந்த கட்சி உடைஞ்சு சின்னாபின்னம் ஆகி தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் சார் மக்களுடைய எண்ணமா இருக்கு. 7 இருக்கு தேர்தல் நடக்க, அதற்கு முன்னாடியே திரு ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் முதல்வராக அறிவிப்பதற்கு வந்து பங்கு போட்டுக்கலாம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற முடிவுக்காக வந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது ஒரு அறிவிப்பு, உறுதியான ஒரு அறிவிப்பு சார், இனி மாற்ற முடியாது. இல்ல இபிஎஸ் அப்ப பலம் பெற்று விட்டாருல்ல, இபிஎஸ் அறிவிச்சாச்சு, இனி மாத்த போறாரா என்ன ஓபிஎஸ்? திடீர்னு பின்வாங்க போறாரா என்ன? இல்ல பின்வாங்குறாரு வாங்கல. ரெண்டாவது அறிவிச்சதின் பின்னே என்னன்னு சொன்னா இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வர்ற கமிஷனை ஊழல் பண்ணணும், அதான் நோக்கமா வந்து பண்ணிருக்காங்களே தவிர தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கட்சிகளுடைய வளர்ச்சிக்கு எல்லாம் அவங்க பண்ணல.
அப்படி பண்ணியிருந்தா அமோகமான வரவேற்பு மக்கள்கிட்ட கட்சிக்காரங்கிட்ட வந்திருக்கும். வரலையே, ரிசல்ட் நில்லாவில் இருக்கு. இல்ல, திரு தங்கத்தமிழ் செல்வன் அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது திரு அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன மாதிரிதான் இருக்கு. அதாவது எதிரிகளும் துரோகிகளும் எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடாதா அப்படின்றதுல மண் விழுந்துருச்சு. இப்போ நாங்க சேர்ந்துட்டோம், ஒற்றுமையா தான் இருக்கோம், ராமன் லட்சுமணன் அப்படின்னு சொல்றாங்க ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும். அதே ராமன் லட்சுமணன் தான் சண்டை பிடிச்சீங்க. எடப்பாடி பழனிசாமியை சிரிச்சா 10,000 ரூபாய் கொடுத்து ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு. இப்ப ஊழல் ஆட்சி நடத்துன்னு சொல்லி தெரு தெருவா போய் மீட்டிங் போட்டு பேசினாரு. இவர் வந்து துரோகி ஓ பன்னீர்செல்வம் பேசினாரு. இப்ப எப்படி அப்பையெல்லாம் ராமர் லட்சுமணன் இல்லையா? திடீர்னு இன்னைக்கு மட்டும் ராமர் லட்சுமணன் வந்துட்டாரா ஜெயக்குமாருக்கு? இதெல்லாம் 10,000 ரூபாய் பேசு சார், டைமிங்க்கு இவங்க பேசுறாங்க. பதவி பணம் இந்த ரெண்டை மையமா வச்சுதான் இப்ப இருக்கிற அண்ணாதிமுக அரசு போதே தவிர சார். 2021 தேர்தல் களத்திற்கு திமுக தயாராகி விட்டதா? இபிஎஸ் வர்சஸ் ஸ்டாலின் என்ற ஒரு நிலை வந்து விட்டது. இதுல ஏதேனும் சிக்கல் வருமானதான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. முதல்வர் வேட்பாளர் அதிமுகவுக்கு யார் என்று பெரிய கேள்வி எழுந்திருது. அதற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் அதிமுகவை? சார், இப்ப அம்மா இருந்த பிறகு இந்த 3.5 வருஷத்துல சொல்லும்படியான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் கொண்டு வந்திருக்காங்க? ஒண்ணு கிடையாது. கொரோனா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுல உலகத்திலேயே ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு தீர்வு இல்லை. நீட் தேர்வுக்கு தீர்வு இல்லை. காவிரி பிரச்சனை தீரலை. முல்லை பெரியாரான பிரச்சனை தீரலை. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல மத்திய அரசால் கொண்டு வரப்படுற சட்டத்தை எதுக்கல. எல்லாமே மத்திய அரசுக்கு பயந்து பயந்து இந்த அரசாங்கம் நடந்துக்கிருக்கு. இந்த வகையில இந்த அரசாங்கம் முடிஞ்சு பொது தேர்தல் வரும்போது நிச்சயமா அதிமுக அரசு மக்கள் நம்ப மாட்டாங்க சார். உங்களால எதுவுமே செய்ய முடியாது. தமிழ்நாட்டுக்கு எந்த இதுக்கு தீர்வு கிடைக்காது. மீண்டும் தேர்தலில் யாருக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறணும். திமுக உடைய தலைவர் அண்ணன் தளபதி தான் முதலமைச்சர் வரணும்ன்ற எண்ணத்துல இன்னைக்கு மக்கள் நிலைப்பாடு இருக்கு சார். எஸ், நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தா நிறைய குறைபாடுகள் அதிமுக அரசை பத்தி. இந்த கொரோனா விஷயத்தில் கொரோனா செயல்பாடு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சிறப்பா செயல்பட்டு இருக்குன்னு பிரதமர் மோடியே பாராட்டியிருக்காருன்னு அதிமுக செயற்குழு உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. மோடி பாராட்டு தானே சார் செய்வாரு. அவங்க சொல்படியெல்லாம் கேட்கிற அரசு தமிழ்நாடு நடக்கிற எடப்பாடி அரசாங்க. அவங்க அரசு பாராட்டி தானே சார் ஆகணும். அவங்க இதே மோடி அரசாங்கம் தான் பிஜேபியுடைய தலைவர் அமித்ஷா வந்து முன்னாள் தலைவர் அமித்ஷா வந்து அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொன்னவர் பப்ளிக்கா. இன்னைக்கு வந்து இந்த அரசு பாராட்டுறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்? உங்களுக்குள்ள என்ன அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்? ஓபிஎஸ் போனா போய் அவர் பையனுக்கு மந்திரி மத்திய மந்திரி வேணும்னு சொல்லி யாராவது பார்க்கிறாரு, காது குத்து போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் போறாரு, அமைச்சர்கள்லாம் படையெடுக்கலாங்க டெல்லிக்கு. போனா கூட தமிழ்நாட்டின் பிரச்சனை சார்ந்து எதுவும் பேசல. என் மேல கேஸ் வரக்கூடாது, நாங்க சேஃபா இருக்கணும், எங்களை பாதுகாங்க. இந்த அரசாங்கத்தை நான் கொண்டு வர முடியாத இந்த நிலைப்பாட்டு இந்த அரசாங்கம் இருக்கே தவிர தமிழ்நாட்டின் நலன் கருதி மத்திய அரசு எடுக்கக்கூடிய துணிச்சல் இந்த எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துக்கு இல்ல. ஏன் 39 MPக்கள் திமுக சார்பா போயிருக்கிறவங்க நீங்க பண்ணலாமே அப்படின்றது அவங்களுடைய கேள்வியா இருக்குது. இது என்ன சார் ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்டா நாங்க இது எப்படி பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கு தான் நான் உங்களை சொல்லல. பொதுவா நான் என்ன சொல்றேன், மிருக பணத்தோட பிஜேபி அரசாங்கம் டெல்லியில ஆட்சியில் இருக்கு. கண்மூடித்தனமா எல்லா சட்டத்தையும் கொண்டு வராது. முத்தலாக் சட்டமா இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கையா இருந்தாலும் சரி, வேளாண் மசோதா இருந்தாலும் சரி, எதையுமே ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, குடியுரிமை திருத்த சட்டமா இருந்தாலும் சரி, எல்லா சட்டத்தையும் கொண்டு வராங்கன்னு சொன்னா, கண்மூடித்தனமா கொண்டு வராங்கன்னு சொன்னா, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையிலிருந்து கொண்டு வராங்கன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல கொண்டு வராங்க? நம்மளுக்கு பலம் இருக்கு, நம்மளால சட்டத்தை நிறைவேற்ற முடியும்ன்ற அந்த நோக்கத்துலதான் கொண்டு வராங்களே தவிர மக்கள் நலன் பார்த்து அவங்க எதுவுமே செய்யல. அதை எதுக்கணும்னு சொன்னா, திமுக 39 MPக்கள் இருந்தா கூட எதுக்க முடியாது. பாராளுமன்றத்துல வாதாடலாம், ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அந்த சட்டத்தை ஏற்ற விடாம தடுக்கலாம், தடுக்கும் போது அதை நடுநிலை குழுக்கு அனுப்பலாம், அனுப்ப சொல்லலாம். எதையுமே கேட்க மாட்டேன்றாங்களே பிஜேபி அரசாங்க. எல்லாத்தையும் தானே திமுக எம்பிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வாதாடிக்க இருக்காங்க, ஊடகங்கள் அதான பேசி நீங்க இப்ப குரோதமாக வைக்கிறீங்க. இதுதான் சார் திமுக எம்பிகள் செய்ய முடியும். நாங்க என்ன செய்ய முடியும்? எதிர்கட்சியில உட்காந்துக்கிட்டு ஆளும் கட்சி இன்னைக்கு அதிமுக நிறுவனத்தோட இருக்கீங்க, சவால் விடுங்க.
எங்க தமிழ்நாட்டின் உரிமையை நாங்க பாதுகாப்போம். பிஜேபி எதிர்க்கணும் சொல்லுங்க, யாரான ஒரு அமைச்சர் துணை முதல்வர் முதல்வர் பேச சொல்லுங்க பாப்போம். முடியாது, அவங்களே பேச முடியல. ஆனால் பேசுகிற திமுக நம்பிக்கைகளுக்கு மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் மதிப்பு கொடுக்கல. திமுகவோடு கூட பாஜக கூட்டணி வைக்கலான்னு பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக வந்து பாஜகவை நெருங்குகிறது, அதே போல பாஜகவையும் ஒரு ஆப்ஷனா திமுக வச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க குற்றச்சாட்டா அடுக்கடுக்கா சொல்லிட்டு வரீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எல்லாம் வருதே சார், எப்படி பாக்குறது? தேர்தல் நேரத்துல தேர்தல் எல்லா கட்சி தலைவர்களும் விதவிதமான பேச்சு வரும், அது ஊடகங்கள் விவாதத்துக்கு எடுப்பாங்க, அது ஹாட் நியூஸாவும் வரும். என்ன பொறுத்த அளவுக்கு கூட்டணி அமைக்கக்கூடிய இது வந்து திமுக தலைவர் அண்ணன் தளபதி கிட்ட தான் இருக்கு. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எந்த அர்த்தத்துல இப்படி பேசினார்னு எங்களுக்கு புரியல. நாங்க கடுமையா வந்து பிஜேபி அரசாங்கத்தை தாக்குறோம், திட்டங்கள் கொண்டு வரல, தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க முடியல, தமிழ்நாட்டை நீங்க வஞ்சிக்கிறீங்க, எட்டு வழிச்சாலைகள் உட்பட எல்லாமே எங்களை வஞ்சிக்கிறீங்க, எங்களை வாழ விடுங்க அப்படின்னு கேட்கிறோம். திமுக தலைவர், திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுறோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுவான்னு யாரும் நினைக்கல. எந்த அர்த்தத்துல பேசினான்னு எனக்கு புரியல. அது எனக்கு என்னமோ அந்த விவகாரம் எனக்கு குழப்படல. ஒருவேளை பாஜக விருப்பப்படுதோ திமுகவோட கூட்டணி சேர? சார், பாஜக மட்டுமில்ல சார், எல்லா கட்சியுமே விருப்பப்படுவாங்க சார். திமுக தான் அடுத்து ஜெயிக்க போகுதுன்றது உலகத்துக்கே தெரியுது. அண்ணன் தளபதி தான் முதலமைச்சரை வரப்போறாரு சின்ன பிள்ளை கூட சொல்லுது. அப்படின் போது இந்த கட்சியில கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லாம் பிரியப்படுவாங்க, அது இயற்கையான இயல்பு, அதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. திமுகவை பொறுத்தவரையில் திரு ஸ்டாலினுடைய பயணத்துலதான் போக போறீங்க, எல்லாமே உங்க தளபதி தான் சொல்றீங்க. ஆனா திமுக மெல்ல மெல்ல உதயநிதி திமுகவா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார், இதெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து கொஞ்சம் நேர்மையா கேள்விகள் கேட்கணும். அவர் வந்து அண்ணன் தளபதியோட புதல்வர், நான் ஒத்துக்கல. அவர் இளைஞரணியுடைய செயலாளர், அவர் படி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை நான் பண்ண தடவை உதயநிதி ஸ்டாலினா நான் நேரடியா போய் பார்த்து பேசிருக்கேன். சத்தியமா வந்து அரசியல்ல அவரை போக்கஸ் பண்ணும்னு அவருடைய வியூ எனக்கு தெரியல. உள்ளார்ந்த உண்மையை சொல்றேன், பொதுவான விஷயங்கள் பேசுவாரு, பிரச்சனைகள் குறித்து பேசுவாரு, என்ன நிலைப்பாடுன்ற தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடுன்றத கேட்பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஆலோசனைகளை தலைமைக்கு சொல்லுவாரு. இதே அவர் நிலைப்பாடை தவிர அவரை போக்கஸ் பண்ணி திமுகவை கைப்பற்றணும்ன்ற எண்ணம்லாம் அவருக்கு சத்தியமா இல்லை. இல்ல அவருக்கு இல்ல, அவர் அவர் அவருக்கு இல்ல, திரு தங்க தமிழ்ச்செல்வன் போன்றவர்களுக்கு இருக்குதோ ஒருவேளை. ஏன்னா வருகிற தேர்தலில் தேனியில கூட வந்து போட்டியிடணும் திரு உதயநிதி ஸ்டாலின்னு நீங்க விருப்பம் தெரிவிக்கிறீங்க. ஆண்டி வீட்டுல போட்டியிட சொன்னேன், அது என்னுடைய விருப்பம். அதுக்காக நான் வந்து அவர் ஐசி வைக்கணும்ன்றதுக்காக நான் பேசல. அப்படி வந்தா ஒரு முதல்வர் பையன் இங்க போட்டி போட்டா எங்க தேனி மாவட்டத்துக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வரும், அதனால நான் விருப்பப்படுறேன். தேனி மாவட்ட மக்களுக்கு நல்லதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல நான் பேசினேன், ரைட்டா? அதை நீங்க தப்பா எடுக்க கூடாது. இல்ல, பார்க்கக்கூடியவர்கள் அவர் அப்படி தப்பா எடுக்கல. திரு தங்க தமிழ்ச்செல்வனா இருக்கட்டும், திரு மா சுப்பிரமணியனா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க தொகுதியை சொல்றீங்க. இங்க வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டி போடணும்னு, உதயநிதி ஸ்டாலினுடைய குட் புக்ல நீங்க எல்லாம் இடம் பெறணும்னு நினைக்கிறீங்களா? அவருடைய மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் குட் புக்ல இடம் பெறணும்னு நினைக்கல. அவருக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. நல்ல பேரை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல இயல்பான குணத்துல ஒரு கட்சி பணியை இளைஞரணி செயலாளர் ஆற்றிக்கு இருக்காரு. இளைஞர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்க தொகுதியிலன்னு கேட்கறது நோக்கம். எங்க மாவட்ட வளர்ச்சியை நோக்கித்தான் நாங்க செய்யறமே தவிர, மற்றபடி அவரை வயசு வச்சு நாங்க டெவலப் ஆகின்ற எண்ணத்துல எங்க கட்சிக்காரங்க யாருமே சொல்லல. அந்த நல்ல எண்ணத்தை கொச்சப்படுத்த வேணும். பொதுக்குழு நடந்துச்சு எங்களுக்கு போன 2 மாசத்துக்கு முன்னாடி சென்னை அறிவாலயத்துல, எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க. நம்ம திமுகவுடைய முக்கிய எல்லா பொறுப்பாளரும் போய் பேசணும். அதுல இளைஞரணி செயலாளர் அன்பு சோழர் உதயநிதி பேசினார். பேசும்போது சொன்னாரு, இந்த கொரோனா காலகட்டத்துல தமிழ்நாடு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாருமே எதிர்கட்சி போய் மக்களை சந்திக்க முடியல, ஆனா காணொளி காட்சி மூலமா மக்களை சந்தித்து புரட்சி செய்த தலைவர் திமுகவுடைய தலைவர் என்ன தளபதின்ற செய்தியை சொல்லிட்டு, அவர் உழைப்புக்கு நான் கால் தூசி கூட வரமாட்டேன், அந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி வரணும், திமுக வெற்றி வரணும் என்ற நிர்ணயத்துல தான் உங்களை மாதிரி நானும் உழைக்கிறேன், அந்த பாதையிலேயே பயணிப்போம் என்ற ஒரு செய்தியை சொன்னவர் திரு உதயநிதி. பெருந்தன்மையா பேசுறாரு,
நம்மளை போக்கஸ் பண்ணி பெரிய ஆளா கொண்டு வரணும், நாலு பேர் அவங்களை போக்கஸ் பண்ணுன்ற எண்ணம் அவருக்கு இல்ல, நிச்சயமா இல்லைன்றதை நான் மனப்பூர்வமா நான் இங்க சொல்ல விரும்புறேன். எஸ், உதயநிதியுடைய மனசுல இடம் பிடிக்கணும் அந்த நோக்கம் எல்லாம் கிடையாது. ஆனா உதயநிதியினுடைய தலையீடு திமுகவில் அதிகமா இருக்குது, சோ அதை நோக்கி தான் எல்லாருமே நீங்க எல்லாம் போறீங்க. ரொம்ப நீண்ட காலமா அரசியல்ல இருக்கக்கூடியவர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்றவர், ஆனா அவர் கூட உதயநிதியை நோக்கி போறாரு அப்படின்னு கூட உங்களை ஆதரிக்கக்கூடிய உங்கள் பின்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் சமூக வலைதளங்களை எழுதுறதை எங்களால பார்க்க முடியுது. எப்படி ஆதரிக்கிறாரு, நாங்க எப்படி பின்னாடி போறோம்ன்றது, அவர் அப்படி என்ன முடிவு எடுக்கிறாரு சொல்லுங்க. எல்லா முடிவுமே திமுகவுடைய தலைவர் அடுத்த தளபதி தான் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது அவரு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு சொன்னா இதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியாது? இப்ப வந்து யாரும் விளையாட்டா வந்து ஊடகங்களுக்கு சொல்றாங்களே தவிர, எங்களுக்குள்ள சந்தேகத்து வர்றதுக்காக இந்த செய்தியை பரப்புறாங்களே தவிர, உண்மையான நிலைப்பாடு அந்த தளபதி தீர்க்கமா எல்லா அந்த மூத்த தலைவர்கிட்ட கலந்து ஆலோசித்து நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாருன்றது என்னுடைய எண்ணம். நான் பார்த்த அளவுக்கு எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன்றது திமுக இல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொதுச் செயலாளர், பொருளாளர், எல்லா துறை பொதுச் செயலாளர், பெரிய நிர்வாகிகள் எல்லாருக்கிட்டையும் அந்த தளபதி கலந்து ஆலோசித்து தீர்க்கமான இறுதி முடிவு எடுக்கக்கூடிய செயல்படக்கூடிய தலைவர் அந்த தளபதி என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் உண்மையான நிலவரம். இல்ல, கொரோனா காலத்துல ரொம்ப தீவிரமா செயல்பட்டீங்க, அதையெல்லாம் பாராட்டி பேசியிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க முன்னாடி இருந்த கட்சி அமமுகவினுடைய திரு வெற்றிவேல் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவர் சொல்றாரு உங்களுடைய தலைவர் அமமுக செயல்படுதா, நீங்க வந்து கொரோனா காலத்துல மக்களுக்கு என்ன மக்கள் நல பணிகள் செஞ்சீங்க அப்படின்னா, திமுக சில எம்எல்ஏக்கள் பாதுகாக்க தவறிவிட்டது, உயிர் போறதுக்கு வெளியே அவங்களுடைய உயிர் போறதுக்கு திமுக தலைமை காரணமாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டு வைத்தாரு. அல்வா ஃபேமஸான அல்வா திருநெல்வேலியில அவர் சேர்த்து போனார், அதுக்கு திமுக காரணமா? எம்பி வசந்தகுமார் செத்து போனாரு, அதுக்கு நாங்க தான் காரணமா? கொரோனா வந்து சமூக பரவலா மாறி நிக்குது, தமிழ்நாட்டையே அழிச்சுக்கிருக்கு, அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொன்னா எங்க மேல நீங்க குற்றச்சாட்டு வச்சா இதுக்கு எப்படி நாங்க பதில் சொல்றது? உங்ககிட்ட நடவடிக்கை இல்ல, குற்றச்சாட்டு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சியில ஒரு அமமுகன்ற ஒரு கட்சியில இருந்து சொல்றாங்க. அச்சா கூட திமுக அதிமுக இப்படிதான் குற்றச்சாட்டு வைக்குது. அச்சா கூட நாங்க கேட்கறது தமிழ்நாட்டின் நிர்வாகம் சரியில்லை, உங்க பேச்சு அதிகாரிகள் கேட்க மறுக்கிறாங்க, அதனாலதான் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் திட்டத்துல கடலூர் உட்பட 5 மாவட்டத்துல 100 கோடியை ஊழல் பண்ணது உண்மை, அதை பத்தி கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களை உங்க தலைமை மீது அதிகாரிகள் பயந்தா இந்த ஊழல் நடக்குமா? திமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலை எதிர்கொள்வது எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க பாக்குறீங்க சார்? திமுக அதிமுக மட்டும் தான் இருக்குமா, இல்ல புதுசா திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள் வந்தா உங்களுக்கு எந்த மாதிரி போட்டியா அமையும் நினைக்கிறீங்க சார்? சார், தேர்தல் வந்தா பல கட்சிகள் போட்டி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அது அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களுடைய தனி விருப்பம். எத்தனை கட்சி எத்தனை வியூகம் அமைச்சு போட்டி போட்டா கூட திமுக கூட்டணி 2021 பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பெற்று மாபெரும் வெற்றியை பெறுகின்றத இன்னைக்கு மக்களுடைய நிலைப்பாடு. சரி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த 2021 தேர்தலுக்கு திமுக வர்றது வந்து அது வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதாகவும், இந்த ஒரு முறை மட்டும் நீங்கள் வந்து தாமதிக்க வேண்டும்னு திரு ரஜினிகாந்த் கிட்ட திமுக சொல்லிட்டு இருக்கிறதாகவும் சில தகவல் வருதே சார், உண்மையா? இது எப்படி சார் நீங்க ஆதம் டிவிக்கு இந்த செய்தி எப்படி கிடைச்சு? ஊடகங்களா இருக்கட்டும், கெஜெட்ல கையெழுத்து போட்டதா? கவர்மெண்ட் கெஜெட் அது சொன்ன தூரம் நடக்கும் சட்டமா சார்? இப்படி எழுதத்தான செய்வாங்க, பேச செய்வாங்க, அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார் திமுக கிட்டக்கு? அவங்களுடைய நிலைப்பாடு சார், அண்ணன் ரஜினிகாந்தோ கமலோ கட்சி ஆரம்பிச்சு வரட்டு மக்களை சந்திக்கிட்ட, மக்கள் வாக்களிக்கிட்ட, இறுதி எஜமானவர்கள் மக்கள் தானே, அவங்களை தடுக்க முடியாது. நீங்க யார் கட்சிக்கு வந்தாலும் வரட்டு, ஆனா 2021 திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறுன்றத இன்னைக்குள்ள நிலைப்பாடுன்றத நான் ஆணித்தரமா சொல்றேன். சரி, நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார், தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டிருப்பதாக உங்களால் உணர முடியவில்லையா சார்? அடுத்தடுத்து நிறைய பேர் அந்த கட்சியில போய் இணைஞ்சிட்டு இருக்காங்களே. நிறைய பேர்லாம் இணையல சார், ஒன்னு ரெண்டு அங்கங்கே இணையறாங்க சார். வளர்ச்சின்றது தமிழ்நாட்டுல எனக்கு கண்ணு கட்டிய வரைக்கும் தெரியல சார், பிஜேபி வளர்ந்ததா தெரியல.
ஒரு மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி சர்க்கார், பிஜேபி கட்சி, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல வளர்ச்சி அடையவில்லை. அது மட்டும் 100% உண்மை. அடுத்த தேர்தல நாங்க கைய காட்டுறவங்க தான் முதல்வரா இருப்பாங்க. கிட்டத்தட்ட 60 தொகுதிகளில் நாங்க வெற்றி பெறுவோன்றாங்களே பாஜக. 60 வேட்பாளர் நிறுத்தட்டும் போல சண்டை சத்தம் இல்லாம மக்கள் ஓட்டு போடட்டு, அப்புறம் முடிவு பார்ப்போம். ஓட்டு போட்டு ரிசல்ட் வந்த பிறகுதான் இந்த பேச்சுக்கு வரணும். ரிசல்ட் வராதுக்கு முன்னாடியே நாங்க தான் வேட்பாளரை முதல்வரை தேர்வு பண்ணுவோம்னா இது எப்படி எனக்கு புரியலையே. முதல்ல அதிமுக பிஜேபி கூட்டணியில எந்த தலைமையில நீங்க ஓட்டி போட போறீங்கன்றது ஆணித்தனமா சொல்ல சொல்லுங்க. பிஜேபி சொல்ல சொல்லு இல்ல ஜனாதிபதி சொல்ல சொல்லுங்க. நாங்க சொல்றோம் திமுக தலைமையில தான் கூட்டணி இருக்கும். அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் நம்ம தலைவர் தான். ஆணித்தனமா சொல்றோம். எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்றாங்க, பொதுமக்களும் சொல்றாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிமுகவிலே பிஜேபியிலே இருக்கிற தலைவர்களை ஓபனா பேச சொல்லுங்க பப்ளிக்ல. அடுத்த தேர்தல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஓபிசியை எதிர்த்து நீங்க சீட்டு கேட்க போறீங்களா சார் திமுகவில? நான் எங்கேயுமே சீட்டு கேட்க போறது இல்ல. எனக்கு இப்ப பணி கொடுத்திருக்கிறது பேஸ் மட்டத்துல பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் இடைவெளி இல்லாம இணைச்சு தேர்தல் நேரத்துல வாக்குகளை மாத்தணும்ன்ற எண்ணத்துலதான் எனக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்திருக்கு. அந்த பணியை நான் தொடர்ந்துருக்கேன். தலைமைதான் முடிவு செய்யணும். ஏன்னா நான் இப்ப தேர்தல் நிக்கிறதா நிக்கலையான்றத தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு அந்த தலைவருடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டு நான் அந்த கட்சியில பயணிப்பேன் கடைசி வரைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க திரு தங்கத்தமிழ் செல்வன். உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் மகிழ்ச்சியாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு தங்கத்தமிழ் செல்வன். நன்றி சார். நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.